Sir Roger D. Coverley's Sunday by Joseph Addison. About the author, Joseph Addison, where when the 1st May 1672 la porandirukkaru and 17th June 1719 la irandirukkaru. Ivoda occupation enna appadina writer and politician. Ivoda notable works enala appdin pathina A Letter from Italy, A Poem to His Majesty, An Epistle to Dr. Arbuthnot, Remarks on Several Parts of Italy. Coverley's oda essays-ல சார் ரோஜரை வந்து ரொம்ப அழகாக கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஜோசப் அடிசன், அப்புறம் ரிச்சர்ட் சீல் ஸ்டீல். சார் ரோஜர் வந்து இந்த மாதிரி இந்த எஸ்ஸேஸில் ரொம்ப கைண்டாக, ஜெனரஸாக, லவ்வபிளாக, சில டைம்ஸ் ஒரு வித்தியாசமான பெக்குலிய பர்சனாக அவரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். பட் ஜோசப் அடிசனோட கையில் சார் ரோஜரோட கேரக்டர் அப்படியே ஐரனிக்கல், அப்படியே முரண்பாடாக காட்டியிருக்காரு. ஏன்னா சில டைம்ஸில் வந்து அவர் ஆட் பிஹேவியர் கொடுப்பார், ஸோ அதனால் இருந்தாலும் அவர் வந்து மைல்ட் அண்ட் லவ்வபிளாக இருப்பார் பீப்புளுக்கு. அவர்கிட்ட சில எக்ஸென்ட்ரிசிட்டிஸ் அண்ட் ஆடிட்டிஸும் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இந்த எஸ்ஸேயில் ரொம்ப கிளியராக ஜோசப் அடிசன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஜோசப் அடிசனோட எஸ்ஸே சார் ரோஜர் அட் சர்ச், இது வந்து ஒரு யுனிக் இண்டிவிஜுவல். யார் அப்படின்னா சார் ரோஜரை பற்றி தான் சொல்லுது. அடிசன் இந்த எஸ்ஸேவை பற்றி எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அப்சர்வன்ஸ் ஆஃப் சண்டே, சண்டேனா எப்படி இருக்கும், அது வந்து ஒரு ஹோலிடே, வந்து மேன்கைண்டை ரொம்ப சிவிலைஸ்டாகவும் பாலிஷ்டாகவும் வச்சுருக்கோம். சண்டேஸில் பீப்புள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப க்ளீனாக பேசுவாங்க, அண்ட் அவங்க வந்து போரிங் டாபிக்ஸில் எப்போவும் மக் பீப்புள்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு மெர்ச்சன்ட்கிட்ட போய் நம்ம பேரம் பேசுகிற மாதிரி அவங்க பேசுவாங்க. பாரிஷ் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பாரிஷோட அந்த அஃபேர்ஸ் பற்றி பேசுவாங்க. சார் ரோஜர் வந்து சர்ச்சுக்காக நிறைய காசு செலவழிச்சிருக்காரு, இன்னும் செய்வார். ஸோ நிறைய பாரிஷ்னஸ் அங்கே இருக்கவங்க யார் அப்படின்னா அவரோட டெனன்ஸ் தான். அவரோட டெனன்ஸ்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. சார் ரோஜர் வந்து ஒரு சிங்கரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார். எதுக்காகனா அங்கே வந்து சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக பாடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிங்கரை அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இது ட்ராமேட்டிக்கலாக சர்ச்சோட சர்வீஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ரோஜர்கிட்ட சில வித்தியாசமான கேரக்டர்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து சர்வீஸ் டைமில், அதாவது சண்டே சர்வீஸ் டைமில் நல்லா தூங்குவார். பட் யாரையும் அவர் தூங்கவே விட மாட்டார். அவர் வந்து அவர்கிட்ட இன்னொரு ஹேபிட் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து எல்லாரும் பாட்டு பாடிட்டுருப்பாங்க, பாட்டு பாடி முடித்த பிறகு இவர் கண்டினியூ பண்ணி பாட்டு பாடுவார். இந்த மாதிரிலாம் செய்வார். அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஆமேனை மல்டிப்புள் டைம்ஸ் அவர் வந்து சொல்வார். பை எல்லாரும் வந்து முட்டுங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குற அந்த டைமில் இவர் எழும்பி நின்று இன்றைக்கி யார் யாரெல்லாம் வரல அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நோட் பண்ணுவார். இந்த சர்ச்சுக்கிட்ட வந்து எந்த ஒரு சர்ச்சுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவர் வந்து நிறைய காசு கொடுக்குறாரு, சர்ச்சுக்காக நிறைய வந்து பண்ணுறாரு. அதனால் சர்ச்சுக்கு வந்து இவர் என்ன பண்ணாலும் ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. பட் பக்கத்து வில்லேஜில் இதே மாதிரி ஸ்மூத்தாலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே அந்த ப்ரீஸ்ட்டுக்கும் ஸ்கொயருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இப்படிலாம் இருக்குது. இந்த ஸ்கொயர் வந்து சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக வரமாட்டார். அந்த ஸ்கொயர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட டெனன்ஸ் கிட்ட வந்து சர்ச்சுக்கு நீங்கள் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அடக்கி வச்சுருக்காரு. பார்சனுக்கோ இல்லைன்னா அந்த ஸ்கொயருக்கோ அவங்க வந்து ரெண்டு பேருமே ரெடியாக இல்லை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தீர்க்கறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இல்லை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சில சில விஷயங்கள் வந்து ஆர்டினரி பீப்புள்ஸ், அந்த கண்ட்ரி சைடில் இருக்கிற அந்த ஆர்டினரி பீப்புள்ஸை பாதிக்குது அப்படின்னு அடிசன் சொல்கிறாரு. சார் ரோஜர் வந்து ஒரு மேன் ஆஃப் ஹியூமனிட்டி அண்ட் அவருக்கு ஒரு பெரிய மனசு. அவர் வந்து ரொம்ப மைல்டான ஒரு பர்சன். அவர் அவரோட வீட்டில் இருக்க சர்வன்ஸை மட்டும் அவர் வந்து லவ் பண்ணலை, அன்பு காட்டலை. அவரை சுற்றி இருக்க எல்லா பீப்புள்ஸ்கிட்டையுமே அவர் அன்பாக இருப்பார். இப்போ சர்ச்சில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சில் வந்து யாராவது வரல ஆப்சண்ட் அப்படின்னா, அவங்க ஏன் வரல, எதுக்காக வரல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு ரொம்ப அன்பாக வந்து அவர் வந்து ட்ரீட் பண்ணுவார் அவங்கக்கிட்ட. இல்லைன்னு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அண்ட் ரொம்ப ஜெனரஸான ஒரு பர்சன் அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரியுது. இவர் வந்து ஒரு ட்ரூ லவ்வர் ஆஃப் ரிலீஜியன். ரெகுலராக சர்ச்சுக்கு போவார், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார், நீங்கள் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். அவரோட மைண்டே வந்து ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக அவர் வந்து செட் பண்ணிட்டார். அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரிலீஜியனுக்காக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சார் ரோஜர் அட் சர்ச் அப்படிங்கிற எஸ்ஸேயில் அவர் வந்து நான் படிச்சிருந்த போது என்ன அப்படின்னா, அவர் வந்து சர்ச்சை வந்து அவரோட சொந்த செலவில் அவர் வந்து டெக்கரேட் பண்ணுறது,
எல்லாரையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாரா வரோம் கரெக்டாக சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறது. அவர் வந்து இதே மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் புல்பிட் கிளாத்தை வந்து கம்யூனியன் டேபிளை வந்து அழகுபடுத்துறதுக்காக அவரோட சொந்த செலவில் வந்து வாங்கி கொடுத்தார். அந்த புல்பிட் கிளாத்துங்கிறது ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கிளாத், அதை வந்து அவரோட ஓன் எக்ஸ்பென்ஸில் அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. சார் ரோஜருக்கு வந்து அவரோட வீட்லேயும் சரி சர்ச்லேயும் சரி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவர் இருந்தது. அவரை பார்த்தாலே தெரியும் அவர்கிட்ட ஒரு அத்தாரிட்டி இருக்குது, அத்தாரிட்டேட்டிவ் பவர் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சார் ரோஜர் சர்ச்சோட எஸ்ஸேயில் ஆதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் ரோஜர் வந்து அந்த ஹோல் காங்க்ரிகேஷனுக்குமே அவர் வந்து லேண்ட்லார்ட் தான், பட் அவர் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு குட் ஆர்டரில் வச்சுருப்பார். அண்ட் அவர் வந்து இப்போ யாராவது வந்து அந்த சர்ச்சில் வந்து ஏதாவது நோடிங் பண்ணுறத பார்த்தாரு, ஏதாவது வேண்டாத வேலை பண்ணுறத பார்த்துட்டாருன்னா அது பாதி சர்வீஸ்க்கு பாதியோ ஸ்டார்டிங்கோ முடிவோ அதெல்லாம் பார்க்க மாட்டார். டைரெக்டாக ஒன்று அவர் போய் அவங்கள நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அமைதியாக இருங்கன்னு சொல்லுவார், இல்லைன்னா யாரையாவது வச்சு அனுப்பி அவரோட சர்வன்ஸ் அனுப்பி அவங்கள அமைதியாக இருக்க சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு வித்தியாசமான பெக்யூலர் பிஹேவியராக இவர் வந்து இருப்பார். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சில விஷயங்கள் நம்மளை லாஃப் பண்ண வச்சாலும், ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு காட்டுறார் அப்படின்னா நம்மளோட மூட நம்பிக்கைகளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், இதெல்லாம் தப்பு இது சரி எது தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்கு இந்த இவரோட இந்த பெக்யூலர் பிஹேவியர் வந்து நமக்கு வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்ரி கார்னர் ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஜோசப் அடிசன் வந்து சார் ரோஜர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு நம்ம எல்லாருக்குமே வெளிச்சமாக காட்டிட்டார். ஸோ இதுதான் இந்த சார் ரோஜர் டி கவலி சண்டே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட லிட்ரரி வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.